ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க அஜய். இது தான் அவங்க யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். இதோட பேர் பார்த்திங்கன்னா மேண்டலோரியன். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் வார்ஸ் பார்த்தவங்களுக்கு இது இன்னும் பழக்கப்பட்ட ஒரு சீரீஸாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த சீரிஸோட ஃபஸ்ட் சீசன் ஃபஸ்ட் எபிசோட பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இனிமேல் தொடர்ந்து இந்த மேண்டலோரியன் சீரீஸ் ஒவ்வொரு வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இல்லைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் மேண்டோ அப்படிங்கிறவனை காட்டுறாங்க. இவன் தான் இந்த சீரீஸோட ஹீரோ. இவன் பொதுவாக பார்த்திங்கன்னா காசுக்காக வேலை செய்கிறோம். இவனை பார்க்குறதுக்கு ஒரு நைட்டு மாதிரி இருப்பான். உடம்பு ஃபுல்லாகவே ஏதோ ஒரு கவசம் மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ அவன் வழக்கம் போல் ஒருத்தனை தேடி இருக்கான். அவன் தேடுறவன் ஒரு பார்க்குள்ளே இருக்கிற மாதிரி அவனுக்கு சிக்னல் கிடைக்குது. ஸோ இப்போ அவன் அந்த பார்க்குள்ளே என்டர் ஆகிறான். இப்போ அந்த பார்க்குள்ளே கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மேண்டோ தேடி வந்து அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு கொலை பண்ணவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம மேண்டோ உள்ளாடி வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுறான். ஸோ அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ மேண்டோவை அடிக்க வராங்க. ஆனால் நம்ம மேண்டோ அவங்களெல்லாம் அடிச்சு கீழே போட்டுட்டு தேடி வந்தவங்ககிட்ட போகிறான். அவனும் தன்னை காப்பாந்துனதுக்காக அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கிரெடிட்ஸும் கொடுக்குறான். அதான் ஆனால் மேண்டோ வாங்காமல் மேண்டோ ஒரு டிவைஸ் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான். அதில் அவனோட ஃபேஸ் தெரியுது. அதாவது அவன் தேடி வந்த ஆளோட அந்த ஃபேஸ் தெரியுது. ஆனால் அதுக்கு அவனும் எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்கு, என் எவ்வளோ கிரெடிட்ஸ் வேணாலும் நான் அவனுக்கு தரேன், என்ன விட்டுரு அப்படின்னு கேட்குறான். ஆனால் மேண்டோ அவன் சொன்ன எதையும் கேட்காம அவனை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறான். அவனோட ஷிப்புக்கு போகிறதுக்கு ஒரு டாக்ஸி மாதிரி ஒன்றா கூப்பிடுறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் நாலு டயர்லாம் இருக்காது, இது ஏர்ல அப்படி மிதந்துட்டு போகிற மாதிரியான ஒரு வண்டி தான். போகிற வழியில் ஒரு பெரிய ஜந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு ஷிப்புக்கு போயிடும். அங்கே பார்த்தா அந்த ஷிப்பையும் அந்த ஜந்து பிடிச்சி வச்சிருக்கு. இப்போ மேண்டோ அதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்டு அங்கிருந்து ஷிப்பை எடுத்துகிட்டு கிளம்புறான். இந்த மேண்டோ கூப்பிட்டு வந்தவன் சும்மா இருக்காம நம்ம மேண்டோ கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னை யார் கூப்பிட்டு வர சொன்னது, எவ்வளோ கிரெடிட்ஸ் தந்தாங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறான். அதை விட அதிகமாக நான் தாரேன்னு சொல்கிறான். பட் மேண்டோ அது எதுவும் கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு ஃப்ளைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு நினச்சி வாஷ்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டு போகிறான். ஸோ அவன் வாஷ்ரூமுக்கு போயிட்டு எப்படி எஸ்கேப் ஆகணும்னு வழி தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க மேண்டோ நிறைய பேரை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறதையெல்லாம் பார்க்குறான். இப்போ திரும்பி பார்த்தா திடீர்னு மேண்டோ பண்ணி அப்படியே வச்சிடறான். அடுத்ததான் மேண்டோ கிட்ட யார் இந்த வேலையை சொன்னாங்களோ அவங்ககிட்ட மேண்டோ போகிறான். அவங்ககிட்ட வேலையை சொன்ன அந்த மாஸ்டரும் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கவும் அவன் பிடிச்சி வச்சிருக்கான் அவங்களோட கீயெல்லாம் கொடுக்குறான். அதுக்கான கிரெடிட்ஸையும் மாஸ்டர் கொடுக்குறாரு. மறுபடியும் அவங்ககிட்ட ஒரு சில பேரை பிடிக்கணும்லாம் சொல்கிறான். உடனே மேண்டோ அதுக்கான ஹையஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். உடனே மாஸ்டரும் 5000 தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேண்டோவோ இந்த 5000 வச்சு என்னால் ஃப்ளைட்டுக்கு ஃபியூல் கூட போட முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ மாஸ்டர் மேண்டோ கிட்ட ஒரு வேலை இருக்குன்னு சொல்கிறான். இந்த வேலையை பண்ணால் உனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது, அது வேணுமா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். மேண்டோவும் அந்த கார்டை வாங்கிட்டு அந்த அட்ரஸ்க்கு போகிறான். அங்கே ஒருத்தன் மேண்டோவை மீட் பண்ணுறான். அவங்க அவங்ககிட்ட ஒரு பெஸ்ட் காரை கொடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க, இது வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான், நான் சொன்ன பொருள் கொண்டு வந்தீங்கன்னா இதை விட நிறைய பெஸ்ட் கார் கிடைக்கும் அப்படின்னு மேண்டோ கிட்ட சொல்கிறான். இந்த பெஸ்ட் கார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெஸ்ட் காரை வச்சு தான் ஆர்மர்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்க. ஸோ இந்த பெஸ்ட் கார் உனக்கு வேணும்னா நீ கொண்டு வரது மட்டும் இல்லை, அதை உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேண்டோ அவங்ககிட்ட பக்கை கேட்குறான். அதாவது ஹோலோகிராம் மாதிரியான ஒரு டிவைஸ் தான், இதில் வச்சு நம்ம ஒருத்தங்களோட உருவத்தெல்லாம் பார்க்கலாம், அதை கேட்குறான். அதுக்கு அவங்க ஒரு ட்ராக்கிங் டிவைஸையும் கொடுத்துக்கிட்டு அதோட ஏஜ் 50 சொல்கிறாங்க. பேலன்ஸை நீ தான் கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் மேண்டோ அங்கிருந்து கிளம்பி அவனோட பிளேஸுக்கு போய் அந்த பெஸ்கர், அதாவது அவங்கக்கிட்ட இருந்து வாங்கின அந்த பெஸ்கரை ஆர்மராக செய்து கேட்குறான். அப்புறமா மேண்டோ ஒரு பாலைவனத்துக்கு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜந்தோவனை தாக்குது. அந்த ஜந்தோவை பார்த்தீங்கன்னா மீனும் டைனோசரும் சேர்ந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இப்போ அவனை அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து காப்பாத்துறாரு, நம்ம மேண்டோவை காப்பாத்துறாரு. காப்பாத்தி அவரோட இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. அவர் மேண்டோ கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நான் தான் வழிகாட்டுவேன், ஆனால் அங்கே போனவங்க யாரும் இன்னும் திரும்பி உயிரோட வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறான். மேண்டோ அதுக்கு அந்த கிழவங்கிட்ட உங்க ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறான். கிழவனும் இந்த இடத்துக்கு நீ போகணும்னா ஒரு பிளாக் மவுண்டில் மட்டும்தான் போக முடியும்னு சொல்கிறான். இந்த பிளக் மவுண்டுனா வேற ஒன்றும் இல்லை, மேண்டோ இங்கே வரும்போது முதல்ல சந்திச்சான் இல்லை அந்த ஒரு வித்தியாசமான ஜந்து அதுதான். உடனே மேண்டோவும் எனக்கு அதை ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கிழவனும் வேற வழி கிடையாது, இதை நீ ஓட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேண்டோவும் ட்ரை பண்ணுறான், ஒரு வழியாக அதை ஓட்டவும் கற்றுக்கிட்டு ரெண்டு பேருமா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதும் மேண்டோ அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறான். ஆனால் அந்த கிழவனும் அதை வாங்க மறுத்துக்கிட்டு இவங்க இங்கே இருக்கிறதுனால எங்களோட அமைதியை போச்சு, இவங்க இங்கேருந்து போனால் தான் எங்களுக்கு மறுபடியும் சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். மேண்டோ உடனே அப்போ எதுக்காக என்ன கைட் பண்ணீங்க அப்படின்னு கே. அதுக்கு அவர், நான் இதுவரைக்கும் எந்த மேண்டலோரியனுமே நேரில் பார்த்தது கிடையாது, கதையில் மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். மேண்டோ அப்புறம் அங்கேருந்து வேவ் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவங்களுடைய ஸ்கோப்பை எல்லாம் வச்சு அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எல்லாம் அங்கே பார்க்குறான். இப்போ அங்கே ஒரு பவுண்டி ட்ராய்டு வரதை பார்க்குறான். அதாவது இதுவும் நம்ம மேண்டோ மாதிரி தான், மேண்டோ பவுண்டி ஹண்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க.
ஏன்னா பணத்துக்காக வேலை செய்கிறவன். ஸோ அதே மாதிரி இந்த பவுண்டி ட்ராய்ட் அப்படிங்கிறது ஒரு ரோபோட், இதுவும் அதோட மாஸ்டருக்காக வேலை செய்யும். மேண்டோவும் இப்போ அது பக்கத்தில் போகிறான். அதுவும் மேண்டோ எதை எடுக்க வந்திருக்கானோ அதே விஷயத்தான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா இவங்களுக்கும் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு சண்டையை நடக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே கொன்னுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய கதவை உடச்சிட்டு உள்ள போகிறாங்க. ஒரு முட்டை மாதிரி ஒன்று பார்க்குறாங்க, அதுக்குள்ள ஒரு குழந்தையும் இருக்குது. இதை பார்த்த உடனே மேண்டோக்கு ஒரு டவுட் வருது. அதாவது இந்த பொருளுக்கு அவங்க ஒரு 50 வயசாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே பார்த்தா ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னு அந்த டிராய்டு கிட்ட கேட்குறான். அந்த டிராய்டும் இதோட ஆயுள் காலம் இன்னும் அதிகமாக இருக்கலாம், ஸோ அதனால தான் அது இன்னும் குழந்தையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பவுண்டரி டிராய்டு அதை கொல்லலாம்னு சொல்லுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேண்டோ அந்த பவுண்டரி டிராய்டை கொன்னுடுறான். அதுக்கப்புறமா அந்த குழந்தைகிட்ட மேண்டோ கையை காட்டுறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இனிமேல் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.